யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரும், மன உடைஞ்சிரும். நம்ம இவ்வளவு நேசிச்சமே, இவ்வளவு அன்பு காட்டே, நம்ம இந்த மாதிரி துரோகம் பண்ணி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே. ஆண்டவர்ட்ட போன அவர் என்ன சொல்லுவார், மகனே மகளே, மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறிடும், ஏன் அன்புதான் நிலையானது. என்ன பிடிச்சுக்க, அதெல்லாம் நேசிக்காத, என்ன பிடித்துக்கொள், அப்படி யாருமே உயிர் வைக்காதங்க. ஆலோசனையா சொல்றேன், நீங்க உயிரையே வைக்கணும்னா ஒரே ஒருவர் தகுதியானவர் இயேசு, 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 இயேசு. அவர் மேல உயிரே வைங்க, உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்படி அன்பு மாறவும் மாற, இயேசு இல்லாம நான் இருக்க முடியாது. அதான் சொல்லணும், இயேசுவோடு ஐக்கியம் வச்சு பாருங்க, அவர் விட்டு உங்களால விலகவே முடியாது. நான் சொல்லுவேன், அவருடைய சமூகத்துல சில சமயம் உட்கார்ந்து, ஆண்டவர் நீர் இல்லாம வாழ முடியாது, ஒருத்தர் எனக்கு போதும், ஒருவர் எனக்கு போதும், நீர் இல்லாம வாழ முடியாது ஆண்டவர், அவர் இல்லாம தாங்க வாழ முடியாது, வேற யார் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆமென். இயேசு இல்லாம தான் வாழ முடியாது. நமக்கு நல்ல தகப்பன், அவர் சிக்ஷிக்கிற தகப்பன், அவர் சிக்ஷையில ஆசீர்வாதம் இருக்கிறது, அவர் தண்டிக்கும் பொழுது அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்க, ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாதிருங்க, அந்த சிக்ஷையை சந்தோஷமா எண்ணுங்க. நல்லது, எனக்கு இந்த பாடு வந்தது நல்லது, நிந்தை வந்தது நல்லது, நெருக்கம் வந்தது நல்லது, மனிதர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் இயேசு தான் மாறாமல் என் மேல் அன்பு வைத்திருக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியும்.